வணக்கம் நண்பர்களே, மேக் தி சேஞ்சஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரை நீங்கள் நமது சேனலில் இணையவில்லை எனில் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் லிங்க் மூலமாக நமது சேனலில் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் மூலம் நாங்கள் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும். வாருங்கள், மாற்றத்தை உருவாக்குவோம், அதுவும் நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட தமிழகத்தின் முதல்வரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பல முன்னணியான, அதாவது லீடிங் ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட ஹெட்ஸ் தலைவர்களுக்கு வந்து ஒரு விதமான அழைப்பை வந்து விடுத்திருக்காரு. என்ன அழைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவர்கள் வந்து அவர்களோட நிறுவனங்களை வந்து தமிழகத்தில் அமைக்குமாறு அந்த லெட்டரில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான பெனிஃபிட்ஸ், இன்சென்டிவ் பேக்கேஜாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன், இந்த மாதிரியான பல சலுகைகளும் வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து அவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதன் மூலமாக எந்தெந்த கம்பெனிஸ் வந்து தமிழகத்தில் வந்து அவர் வர்றதுக்காக அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு, அந்த கம்பெனிஸோட நேம் என்ன, அந்த கம்பெனிஸோட ஆரிஜின்ஸ் ஆஃப் கண்ட்ரி என்ன, ப்ளஸ் அது எந்த இயரில் நம்மளோட இந்தியாவில் வந்திருக்கு, அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னக்குட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 4 டேஸ்க்கு முன்னக்குட்டி பார்த்தீங்கன்னா, இன்னொரு விதமான இன்வைட் அவர் பண்ணியிருந்தார். அப்போது என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான லீடிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ், அதாவது ஆப்பிள், சாம்சங், ஹெச்பி, அமேசான், இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து அவர் அழைப்பை விடுத்திருந்தார். ஸோ அந்த அழைப்பின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிளியரான ஒரு விதமான ரிப்ளை வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வந்து இது எல்லாமே அவர் எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வர்றது மூலமாக தமிழகத்தில் நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு வராங்க நம்மளோட தமிழக அரசு சார்பில். அதுக்காக வந்து அவர் ஒரு கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி 4 நாளுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க் வேணால் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஏன் அதில் பண்ணுறாங்க, அதுக்கோட கமிட்டி என்ன, அது பற்றியான ஒரு பக்கா டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து இவர் விடுகிற அழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, சைனா பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ், அதாவது சைனாவில் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி இருக்கிற கம்பெனிஸை பார்த்து டார்கெட் பண்ணி வந்து கூப்பிடுற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது, அது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா பல உலக நாடுகள் எல்லாமே சைனா மேலே வந்து கடும் அதிருப்தியில் இருக்குது. ஸோ அதில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது எதுவும் இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சைனா தான் வந்து இந்த ஊகான் வைரஸ், அதாவது அமெரிக்க ட்ரம்ப் அதிபர் சொல்கிற மாதிரி ஊகான் வைரஸ் கொரோனா வைரஸ் பரப்பிடுறதுக்கான ஒரு பிறப்பிடம் பார்த்திங்கன்னா ஊகான்கிற ஏரியா தான். அந்த ஊகான் ஏரியாவில் தான் வந்து கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு சைனாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பெயின், இட்டாலி, அமெரிக்கா, இப்போ கடைசி இப்போ நம்ம இந்தியாவில் சஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்னால் அவங்களோட பொருளாதார மந்தநிலை, நிறைய நாட்டோட பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஆளாகிறதுக்கு சைனா தான் ஒரு முழு காரணம் அப்படிங்கிற மாதிரி, என்ன தான் டபிள்யூஹெச்ஓ வந்து சைனாவை ப்ரொடெக்ட் பண்ணாலுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சைனாவுனால தான் இந்தளவுக்கு மோசமான நிலைமைக்கு வந்து வந்தது காரணம் சைனா தான் அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவை வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. ஸோ அதோட விளைவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டோட தலைவர்களும் வந்து சைனாவில் அவங்களோட பிஸ்னஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கன்சிடரேஷனில் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காலாம் வந்து சைனாவில் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சைனா ஓட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அமெரிக்காலே அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் ஸ்டார்ட் பண்ணணும், அதன் மூலமாக அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து இன்னும் மேம்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அது தவிர ஜப்பானில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கேருந்து அதாவது சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஜாப்பனீஸ் கம்பெனி எல்லாமே கம்ப்ளீட்டாக சைனா விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எதற்காக அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான கொரோனா வைரஸ்னால ஜப்பானோடலையும் அதோட பாதிப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சைனாவிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியேறணும்னு சொல்கிறாங்க. அதற்கான ஷிஃப்டிங்காகிற மொத்த செலவையும் பார்த்திங்கன்னா ஜப்பானோட அரசே வந்து ஏற்கும் அப்படிங்கிற மாதிரி அரசு சார்பில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் யூரோப் கண்ட்ரிஸும் பார்த்திங்கன்னா சைனாவை டிபெண்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக சைனாவை ஸ்டாப் பண்ணணும், அந்த சப்ளை செயினுங்கிறத பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. சைனாவில் இந்த ஊகான் இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிஸ் அதாவது மாஸ் வால்யூம் ஜென்ரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாத்தோட ஹப்புமே பார்த்திங்கன்னா ஊகான் நகரம் தான் சொல்லலாம். ஏன்னா அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஊகான் நகரத்தோட மையப்பகுதியில் வந்து இது வந்து ஒரு மோட்டார் சிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கான கார் உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊகான் நகரத்தில் அவங்க பண்ணிட்டு வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய கார் பிராண்ட்ஸுக்கு தான் அவங்க பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் மோட்டார்ஸ், ஹோண்டா, நிஷான், ரெனால்ட், இந்த மாதிரியான ஒரு முன்னணி நிறுவனங்கள்
விவசாயிகளுக்கான கார் தொழிற்சாலை, அதுவும் ஹை மாஸ் வால்யூமில் அவங்க பண்ணுறாங்க, சும்மா லிமிட்டெடெலாம் கிடையாதுங்க, பெரிய அளவிலான வால்யூமை வந்து அவங்க பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பல லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சைனாவோட உற்பத்தி மற்றும் சைனாவோட எக்ஸ்போர்ட்டு ப்ளஸ் சைனாவோட எக்கனாமிக் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா இதில் டிபெண்ட் பண்ணி, அதுவும் இந்த குறிப்பாக இந்த வூஹான் நகரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாகவே இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டும் சரி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் சரி கம்ப்ளீட்டாக வெளியே போகிறதுனால சைனாவோட பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல வல்லுநர்களால் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி சைனா ஊட்டி இந்த கம்பெனிஸ்லாம் வெளியே போகிறதுனால சைனாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம், பங்களாதேஷ், கம்போடியா ப்ளஸ் இந்தியா அதுலேயும் ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு நாலு கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது இந்த நாலு கண்ட்ரீஸ்லேயும் வேலைவாய்ப்பும் நிறைய கிடைக்கும், அவங்களோட கரன்சியும் நல்ல ஸ்ட்ராங்காகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போது நம்மளோட தமிழகத்தோட முதல்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனிஸ்க்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த 10 கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போது பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு தான் மெர்சிடிஸ் பென்ஸ். இந்த பிராண்டு கார் வாங்குறதுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேரோட பல கனவுகளாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா பென்ஸுங்கிறது அவ்வளோ விதமான ஒரு பெரிய இமேஜ், சொசைட்டியில் ஒரு இமேஜ்னு நம்மளால் சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1994 வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இதை வந்து இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பென்ஸோடது புனேயில் தான் வந்து செயல்பட்டு வருது. ரெண்டாவது வந்து ஆடி கவர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. ஆடிங்கிறதும் ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி தான், யூரோப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2007 இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து மகாராஷ்டிராவில் வந்து செயல்பட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக ஓல்ஸ்வேகன். ஓல்ஸ்வேகன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி தான், யூரோப் தான். இதோடது பார்த்திங்கன்னா 2007 தான் இதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இதோட ஹெட் ஆஃபீஸும் பார்த்திங்கன்னா புனேல தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அதாவது நாலாவது பிஎம்டபிள்யூ. இது பில்டிங் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 2007 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து இவங்களோட அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்க்கான ஒரு வேர்ஹவுஸ் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இதுக்கான ட்ரைனிங் சென்டர், பிஎம்டபிள்யூட ட்ரைனிங் சென்டர் வந்து குர்காவுனில் இருக்குது, அதாவது ஹரியானாவில் டெல்லி என்சிஆரில் இருக்குது அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயம். அஞ்சாவது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கோடா. ஸ்கோடாங்கிறது பார்த்திங்கன்னா ஜிசெக் ரிபப்ளிக்கில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா யூரோப் பேஸ்டு கம்பெனி தான் இதுவும். இதோட இது பார்த்திங்கன்னா 2001 நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆறாவது வந்து டொயட்டோ. டொயட்டோங்கிற பேரை வச்சு நமக்கு தெரியும், இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் பேஸ்டு கம்பெனி. இது 1997 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரில் இது வந்து இருக்குது இதோட ஹெட் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் ஏழாவது வந்து ஹோண்டா. ஹோண்டாங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் ஜாப்பனீஸ் பேஸ்ட் கம்பெனி தான். இது 1995 நம்மளோட டெல்லியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா கிரேட்டர் நொய்டாவில் வந்து இதுக்கான ஃபேக்ட்ரி இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாங்கிறது நிறைய பேர் இந்த கார் வச்சுருப்பாங்க, நம்மளும் பார்த்துருப்போம். எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார். ஜாகுவாரும் பார்த்திங்கன்னா பல பேரோட ஒரு ட்ரீம் கார்னே சொல்லலாம். இது வந்து பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாண்டுக்கான கார், இங்கிலாந்து பேஸ்ட் கம்பெனி. இது 2013 வந்து இந்தியாவில் வந்து இது பண்ணாங்க. அதாவது புனேங்கிற இடத்துல வந்து இதோட அசம்பிளி பிளான்ட் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா யூகேல, அதாவது இங்கிலாண்டில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைன்த்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா. டெஸ்லாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. இப்போதைக்கு இந்தியாவில் இதில் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கிடையாது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இதில் வந்து இந்தியாவில் இவங்க இடம் பார்த்துருக்கதா சொல்லப்படுது. அது தமிழகத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மோட்டார்ஸ். ஜென்ரல் மோட்டார்ஸும் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி தான். இது 1995 இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குர்காவுன், அதாவது ஹரியானா டெல்லி என்சிஆர்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 10 கம்பெனிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தார். இதை வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் கூட அவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் அதோடதையும் நான் அந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்தா தெரியும். இந்த இதுதான் இவரோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ், எடப்பாடி கே பழனிசாமி அவரோடது. இதில் அவர் க்ளீனாகவே சொல்லியிருப்பார், தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த டாப் 10 குளோபல் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் 3 கார் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த மாதிரி பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபோர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல முன்னணியான கார் நிறுவனங்கள் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற டெஸ்லாவாக இருக்கட்டும், இல்லை வேறு பெரிய கார் பிராண்டாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்ட் அமையும்
அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிலே அவர் க்ளீனாக என்னென்ன கார் கம்பெனின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பர்சனாக இவர் எப்படின்னு நமக்கு தெரில. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி தொழில் முதலீடுகள், ஏன்னா இப்போ இந்த கொரோனா டைமில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட 15,138 crores அளவிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிறைய கம்பெனிஸை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ப்ளஸ் இருக்கிற கம்பெனிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறையவே கொண்டு வந்து முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்காரு. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை அப்ரோச் பண்ணுறது, அதே மாதிரி இப்போ இந்த ஆட்டோமொபைல் கம்பெனி அப்ரோச் பண்ணுறது மூலமாக நம்மளோட தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான வேலை வாய்ப்புகளுக்கு வந்து ஒரு விதை போடுற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கொரோனா வைரஸை பேஸ் பண்ணி சைனாவிலிருந்து நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து வெளியே போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்ரோச் பண்ணி நம்மளோட தமிழகத்தில், அதுவும் இந்தியாவில் வந்து வந்ததுன்னா நம்ம வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI-ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்மளால் ஈர்க்க முடியும். இதன் மூலமாக நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரம் உயரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனைத்து மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளால் சொல்ல முடியும். அது தவிர நம்மளோட தமிழக முதல்வர் வந்து நம்மளோட தலைமைச் செயலாளரான சண்முகம் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி கூட ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது FDI-யோட ஃபாலோஅப்ஸு, அவங்கள வந்து ஃபர்தராக அவங்கள அட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கான வேலைகள் வந்து இவங்க பண்ணுமாறு அவர் வந்து ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாமே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இது எந்த அளவுக்கு பலன் அளிக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.